எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதனுடைய ஆக்சியல் பாயிண்ட் சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு டைபோல் அதோட ஆக்சியல் ஒரு பாயிண்ட்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கக்கூடிய டெரிவேஷனை பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய டைபோல் அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல இருக்கு. டைபோல் வினோ ஆல்ரெடி டூ சார்ஜஸ் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ், 2E அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் 2E ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட் ஆயிருக்கு. இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் அரேஞ்ச்மெண்ட். இந்த டைபோலுடைய ஆக்சியல்ல ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம், C இருக்கு. இந்த C அப்படிங்கிற இந்த பாயிண்ட் இந்த டைபோலுடைய மிட் பாயிண்ட்ல வந்து R போக்கில் இருக்கு. ஓகேவா, இதான் நோட் பண்ணிக்கிறோம். தென் ஒரு சின்னதாக பார்த்துக்கிறோம், இந்த பிளஸ் கியூ சார்ஜில் இருந்து பாயிண்ட் சி வந்து இருக்கும் அப்படின்னாக்கா ஏற்கனவே இந்த ஓல்ல இருந்து சி வரைக்கும் தூரம் ஆர்னு சொல்லியிருக்கோம். இந்த ஓல்ல இருந்து பி குள்ள தூரம்னாது எனக்கு தேவை என்னன்னா, இந்த பிளஸ் சார்ஜில் இருந்து இந்த சி குள்ள தூரம்னாக்கா ஆர் மைனஸ் சி வரும். கொஞ்சம் டைக்ராம நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிமிலர்லி இந்த பிளஸ் கியூ சார்ஜில் இருந்து இந்த சி குள்ள தூரம் என்ன வரும் அப்படின்னாக்கா, மிட் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் சி குள்ள தூரம் நம்ம ஆர் சொல்லியிருக்கோம். மிட் பாயிண்ட்ல இருந்து சார்ஜ் மைனஸ் சார்ஜ் குள்ள தூரம், ஏன்னா டோட்டலாக இந்த மைனஸ் கியூ சார்ஜில் இருந்து பாயிண்ட் சி குள்ள தூரம் ஏ பிளஸ் ஆர் வரும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இது மைனஸ் சார்ஜ் இது பிளஸ் சார்ஜ்னா டைரக்ஷனல் டைபோல் மொமெண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மைனஸ் சார்ஜில் இருந்து பிளஸ் சார்ஜ் நோக்கி யாராக இருக்காங்க டைபோல் மொமெண்ட் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டீடைல்ஸ் அபவுட் தி டயக்ராம் ரிகார்டிங் டைபோல் அண்ட் இட்ஸ் ஆக்சுவல் பாயிண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண மெஷர் பண்ண வேண்டிய பாயிண்ட் நம்ம கேட்க வேண்டியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நம்ம இதை நம்ம டைரக்ட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4εr²r டெரைவ் பண்ணோம். இந்த கியூ என்ன அப்படின்னா எதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் மெஷர் பண்ண போகிறோமோ அந்த சார்ஜோட மேக்னிட்யூட். ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா எந்த பாயிண்ட்ல நம்ம எலக்ட்ரிக் மெஷர் பண்ண போகிறோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த சார்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, அந்த சார்ஜுக்கும் நம்ம மெஷர் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள அந்த பாயிண்ட்டுக்குள்ள தூரத்தினுடைய டிஸ்டன்ஸ் அந்த ஸ்கொயரை தான் நம்ம இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா இந்த கான்ஸ்டன்ட் நியூமெரிக்கலில் எதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறோமோ அதனுடைய மேக்னிடியூடு, தென் எந்த பாயிண்ட்ல நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த சார்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த தூரத்தினுடைய ஸ்கொயர், தென் யூனிட் வெக்டர், இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளை. So, first of all, I am going to calculate electric field at point C due to plus Q charge placed at B. B la place aayirukkudiya plus Q charge mattum point C endalavukku electric field produce panum appadinaaka adhanaala E plus appdinu eduthukuren. E plus is nothing but electric field at point C due to plus Q charge placed at B. So, nama indha formula apply pannirukom. 1/4εr magnitude of the charge in the so in the charge nala produce the electric field at point C la adala enoda magnitude irundha q, then in the charge ku in the point ku thora equation mari r minus c, that means bc irundhu bc then distance square distance bc square ku square unit vector and direction ku liya idu positive charge, the positive charge naka electric field direction be form அவே பண்ணிட்டு அதாவது பியிலிருந்து சி நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம எடுத்துக்கலாம் 1/4εr கியூக்கு கியூ பிசி அப்படிங்கிறது இங்கேருந்து இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம தெரிஞ்சுட்டாங்களாவே ஆறு, தென் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏ தெரியும் இல்லையா, அப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரம் என்ன வரும் ஆர் மைனஸ் ஏ தான் வரும். அங்கே நம்முடைய இந்த பிளேஸ் ஆஃப் பிசி ஏர் சப்ஸ்டிடியூட் ஆர் மைனஸ் ஆல்ரெடி ஸ்கொயர் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. அதான் பிசி என்ன பண்ணணும் பி வெக்டர் கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா பிசிங்கிறது பாருங்க பி லிருந்து சி, தட் மீன்ஸ் டுவர்ஸ் ரைட் ஆக்ட் வந்து யாரு இ பிளஸ். இந்த இடத்துல பாருங்க இந்த டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் இங்க இருந்து இந்த தட் மீன்ஸ் மைனஸ் சார்ஜ் வந்து பிளஸ் சார்ஜ் அதுவும் டுவர்ஸ் ரைட் ஆக்ட் பண்ணுது. ஸோ அதான் பிசிக்கு பதிலாக பி வெக்டர் எழுதலாம், பி கேப் அப்படிங்கிறத எழுத முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன் அட் பாயிண்ட் சி இந்த மைனஸ் கியூ சார்ஜ் எல்லாருக்கும் எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இ மைனஸ் எட்டாக எடுத்துக்கிறோம். அந்த விதத்தில் த சேம் ஃபார்ம்லாம் 1/4εr 1/4εr
magnitude of the charge. In the charge in the electric field we measure panna porom appo in the charge the magnitude theek kuduthom then distance square appadina a la irundhu c varaikku irukku a la irundhu c the whole square la irukku square indala square kuduthaachu unit vector appadina direction kudukku pogu idu negative charge indradala indha field oda direction la irukum endha point la measure pannalum andha point la irundhu idu nokki irukku that means electric field coordinate angle of c nu terminate angle of a nu vechukku along C. C ல எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணி A வந்து முடிவுக்கு நெகட்டிவ் சார்ஜ்ங்கறதால தான் அப்படி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஆ எலக்ட்ரிக் ஆரிஜினேட் फ्रॉम B அண்ட் நெகட்டிவ் தி C னால தான் வந்துருக்கு சோ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் தென் இந்த பாருங்க C ல இருந்து A க்கு எலக்ட்ரிக் வருதுனா அந்த E மைனஸ் வெக்டார் which is at from C ல இருந்து A ன்றது அது நம்ம அந்த டைபோல் மொமெண்ட்ல கம்பேர் பண்ணிட்டு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கறதால In the place of CA, I'm writing minus P vector. In the other way, P vector is going in the direction of the same direction. And on the dipole moment of the direction, on the CA direction, we can opposite direction of that. Unit vector, then P vector is going in, but opposite direction of minus P vector. CA, then on the minus P vector, we can do one, on the same way, so we can do the touch. So, on the minus P vector, that's what I did. Okay, well, then, இப்போ இந்த பாயிண்ட் C ல ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் பிளஸ் டூ சார்ஜ்னால E பிளஸ் வெக்டார் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த மைனஸ் டூ சார்ஜ்னால பாயிண்ட் C ல E மைனஸ் வெக்டார் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த E மேக்னிடியூட் ஆஃப் E பிளஸ் இஸ் கிரேட்டர் தன் மேக்னிடியூட் ஆஃப் E மைனஸ் தட் மீன்ஸ் பிளஸ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட மைனஸ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் விட அதிகமாக இருக்கு காரணம் அப்படின்னா இந்த சிங்கிற பாயிண்ட் பொறுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் பக்கமா இருக்கு இந்த சிங்கிற பாயிண்ட் பொறுத்து இந்த மைனஸ் டி சார்ஜ் கொஞ்சம் தூரமா இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அளவு குறையும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த விதத்துல இந்த ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் இந்த டைரக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இ பிளஸ் அப்படிங்கிறது ராங் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இ மைனஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம் டைபோல் மொமெண்ட்டுக்கு இ பிளஸ் ட்ரைங்கிளும் இ மைனஸ் ஆப்போசிட்டே இருக்கிறதுனால இந்த இ பிளஸும் இ மைனஸ் ரொம்ப கொஞ்சம் எப்படி இருக்கும் ஆப்போசிட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல குறிச்சுக்கோம் ஒட்டுமொத்தமா பாயிண்ட் சி ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு திஸ் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி ஏன்னா இ பிளஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் பாயிண்ட் சி ல பிரிச்சது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ மைனஸ் என்ன அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் சார்ஜ் மட்டும் அப்ப இண்டிவிஜுவல் மட்டும் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் பட் அவர் எய்ம் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் டியூ டு தி டைபோல் தி டைபோல் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல ரெண்டு சார்ஜும் பாயிண்ட் சி ல எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சிடும் அப்படிங்கறத நாம கால்குலேட் பண்ணனும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஐம் கோயிங் டு அப்ளை சூப்பர் பிரின்சிபல் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கற அந்த கான்செப்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சோ இருக்கக்கூடிய அந்த வெக்டார்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம ஆட் பண்ணது மூலமா we will calculate the total electric field at point C to the electric dipole so we know that E plus vector and E minus vector and the equation நம்ம நெட்ல சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் சப்ஸ்டிட்யூஷன் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட்டா அப் டு மேத்தமேட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் E plus vector நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் E minus vector நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் அத நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த மைனஸ் சைன் வரும் வந்துருக்கு இந்த நம்ம மைனஸ் சைன் இருக்கு சோ அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னாக்கா Q by 4 x சமமா Q by 4 x சமமா Q vector P vector காமனா இருக்கிறதுனால வெளியே கொண்டு வந்துடும் ரிமைனிங் ஒன் பை ஃபோர் பேக்ஸ் ஒன் பை ஒன் பை ஆர் மீன்ஸ் இதை ஹோல் ஸ்கொயர் இந்த ஒன் பை ஆர் பிளஸ் இதை ஹோல் ஸ்கொயர் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்கா அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இக்வேஷன் எழுதுவோம் தென் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு எழுதும் ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் வந்து தென் பி வெக்டர் கொடுத்துருக்கோம் ஏ பிளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் மைனஸ் சைனுக்கு மைனஸ் சைன் கொடுத்தாச்சு ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தென் பி வெக்டர் வந்துருச்சு இங்கே ஏ பிளஸ் பி இங்கே ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் மார்க் தெரியுது அதனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்து ஆல்ரெடி இருக்கிற ஏ ஸ்கொயர் நம்ம ஒன்று வந்தாச்சு அதுக்கு பிறகு பார்க்கறோம் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஆகி இருக்கு இந்த மைனஸ் எவ்வளோ தூரம் இருக்கும்போது மைனஸ் ஆர் ஸ்கொயர் வரும் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும் மைனஸ் மைனஸ் பிளஸ் டூ ஆர் ஏ வரும் ஸோ இந்த இடத்துல பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன கேன்சல் ஆகும் டூ ஆர் ஏ பிளஸ் டூ ஆர் ஏ ஃபோர் ஆர் ஏன்னு சொல்லுவோம் தென் இந்த ஸ்டெப்ல பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஆஸ்பியர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆஃப் தி ஏ ஸ்கொயர் என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் பர் த டெஃபினிஷன் எலக்ட்ரிக் டைபோல்
ஒட்டு மொத்தமாக இந்த 2a-வோட டைரக்ஷனாக ரொம்ப குறைவாக இருக்கும். அதில் பார்த்துதான் ஏ. ஸோ ரொம்ப சின்ன வேல்யூவில் பாதி இன்னும் ரொம்ப குறைவாயிடும். அந்த லீஸ்ட் வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறது இன்னும் ரொம்ப குறைவாயிடும். அப்படிங்கும்போது இந்த ரொம்ப பெரிய வேல்யூவில் ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ வச்சு சப்ராக்ட் பண்ணுறதுனால பெரிய வேரியேஷன்ஸ் எதுவும் வராதனால வி ஆர் நெக்லூட் தி ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயரில் ஹோல் ஸ்கொயர் வரும். ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் நம்ம நெக்லூட் பண்ணிட்டோம். ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ஆர் பவர் ஃபோர்னு வந்தது. தென் அகைன் இந்த எப்படி பண்ணணும்னா ஃபோர் நம்ம டூ இன்ட்டு டூனு எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஆர் ஆர் பவர் ஃபோர் கியூபாக மாறிடும். இந்த ஃபோர் நம்ம என்ன பண்ணுறோம் டூ இன்ட்டு டூ எழுதுவோம். எங்கே எழுதினாக்கா p is equal to 2 3a சொல்லி ஏற்கனவே டைக்ரோமோட டெஃபினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் 2 3a ரீப்ளேஸ் பண்ணிட்டு பீ எழுதிக்கலாம். 2 2 இருக்கு ஆர்த்தி கொடுத்துருச்சு. தென் பி வெக்டர் தென் இடத்துல பி இன்டூ பி கேப் இட் கேன் ரைட்டர்ஸ் பை பி வெக்டர். எப்படி அப்படின்னாக்கா நமக்கு ஏற்கனவே தெரியும் பி கேப் இஸ் இக்வல் டு பி வெக்டர் பை பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இது யூனிட் வெக்டர். இது யூனிட் வெக்டர் ஒரு வெக்டரா அந்த மேக்னிட்யூடால டிவைட் பண்ணும்போது பி யூனிட் வெக்டர். அந்த இடத்துல பி வெக்டர் இஸ் இக்வல் டு என்ன இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது பி இன்டு பி வெக்டர் பி இன்டு பி வெக்டர் இஸ் இக்வல் டு பி கேப் இஸ் இக்வல் டு பி வெக்டர் சொல்லி எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல பி இன்டு பி கேப் வி கேன் ரைட்டர்ஸ் பை பி வெக்டர். அந்த இடத்துல எலக்ட்ரிக் டோட்டல் எலக்ட்ரிக் டைரக்ஷனையும் இந்த டைபோல் மாதிரி நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா ரிசல்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை இதுதான் ஆகுது. அப்போ பாருங்கள் இந்த டைபோல் மாதிரி டைரக்ஷனும் இந்த டோட்டல் எலக்ட்ரிக் டைரக்ஷன் இருக்குது சேம் டைரக்ஷன் இருக்குது. ஏன்ஸ் அந்த டோட்டல் எலக்ட்ரிக் டைரக்ஷன் இப்படி தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆமாம் இந்த இ ப்ளஸ் அளவு இந்த இ மைனஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த டோட்டல் எலக்ட்ரிக் கிரேட்டர் மேக்னிடியூட் இருக்கும் அதோட டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இ ஆக்ட்ஸ் அலாங் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். ஸோ தேங்க்யூ.